ரக்ஷாபந்தன் விழாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பு மற்றும் நம்பிக்கையின் வெளிப்பாடான இந்த விழா சமூகத்தில் நல்லிணக்க உணர்வை வளர்க்கட்டும், நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சமமான சூழலை உருவாக்க உறுதிமொழி எடுப்போம் என தனது வாழ்த்து செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் இன்று ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படும் நிலையில் குழந்தைகளுடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடினார். அப்போது பள்ளி மாணவிகள் பிரதமர் மோடிக்கு ராக்கி கயிறு அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதன் பின்னர் பள்ளி குழந்தைகளுடன் பிரதமர் மோடி உரையாடினார். வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதற்கு இல்லத்தரசிகள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு விலை குறைப்பு நமது சகோதரிகளின் வசதியை அதிகரித்து வாழ்வை எளிதாக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சமையல் எரிவாயு விலை குறைப்பால் நமது சகோதரிகள் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். தில்லியில் G20 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதையொட்டி வருகின்ற செப்டம்பர் 12 வரை தில்லியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நிலங்களை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கண்டனம் தெரிவித்துள்ளார். சீனாவின் வரைபடத்தை நம்பும் ராகுல் காந்தி இந்தியாவின் மீதோ இந்திய ராணுவத்தின் மீதோ நம்பிக்கை கொள்ளவில்லை என அவர் சாடினார். உலகக்கோப்பை செஸ் தொடரில் வெள்ளிப்பதக்கம் என்று சென்னை திரும்பிய இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் வழங்கினார். இந்தியா கூட்டணியின் 3வது கூட்டம் நாளையும் நாளை மறுநாளும் மும்பையில் நடைபெறவுள்ளது. அதன்படி August 31 மாலை 6:30 ஆலோசனை கூட்டம் தொடங்குவதாகவும் September 1 காலை 10:30 கூட்டணியின் லோகோ வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் September 1 மதியம் 3:30 இந்தியா கூட்டணியின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவை பாதுகாக்கவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளோம் என்று சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மும்பையில் நாளை முதல் 2 இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்துக்கான ஏற்பாடு பற்றி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது பேசிய உத்தவ் தாக்கரே இவ்வாறு கூறினார். கர்நாடகாவில் ஆன்லைன் மூலம் மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கும் கிரகலட்சுமி திட்டத்தை ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1,20,00,000 பெண்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி வியாபாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவே நீட் தேர்வு வந்ததாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 500,000 பேரிடம் கருத்துக்களை கேட்டு புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 கோடியாக அதிகரிக்கும் என்றார். கோவை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் தொடங்கப்பட்டு 150 ஆண்டுகள் ஆனதையொட்டி ரயில்வே நிர்வாகம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டியில் 50-க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்து பங்கேற்றனர். ஆந்திர பிரதேசத்தின் கூடூருக்கும் மனுபோலா நகருக்கும் இடையே நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் 2.2 கிலோமீட்டர் நீளமுள்ள மிக நீளமான மின்மயமாக்கப்பட்ட ரயில் மேம்பாலம் இன்று முதல் செயல்பட தொடங்கியது. நிலவின் மேற்பரப்பில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ள சந்திரயான் 3 ரோவர் லேண்டரை எடுத்த புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை இஸ்ரோ விண்ணுக்கு ஏவியது. இந்த விண்கலத்தில் இருந்து பிரிந்து சென்ற லேண்டர் வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியது. அதிலிருந்து பிரிந்து சென்ற ரோவர் கடந்த சில நாட்களாகவே நிலவின் மேற்பரப்பில் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் சந்திரயான் 3 விண்கலத்தின் ரோவர் லேண்டரை எடுத்த புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தில் அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி சாதனை படைத்தது. இந்நிலையில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலத்தை இஸ்ரோ நடத்திய ஒத்திகை வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. வரும் சனிக்கிழமை ஆதித்யா L1 விண்ணில் பாய்வது உறுதியாகியுள்ளது.
தமிழகத்திற்கு காவிரி நீரை திறப்பது குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்த பிறகே முடிவு செய்யப்படும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சுமார் ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு குற்றால அருவிகளில் நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். சர்வதேச இளைஞர் தினத்தையொட்டி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் காஞ்சிபுரத்தில் இன்று மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் 200 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ரக்ஷாபந்தன் விழாவையொட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அக்னூர் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளூர் பெண்கள் ராக்கி கட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதேபோல் உதம்பூரில் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு பள்ளி மாணவிகள் ராக்கி அணிவித்து ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடினர். இந்தியாவுக்கான நார்வே நாட்டு புதிய தூதுவராக மே எலின்ஸ்டனர் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். உலக நாடுகள் நிலையான வளர்ச்சி இலக்குகள் அடைய இந்தியாவை எதிர்நோக்கியுள்ளதாக எலின் குறிப்பிட்டார். மத்திய ஆப்பிரிக்காவின் காபோ நாட்டில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் 55 கால குடும்ப ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிபராக இருந்த பங்கோ ஒடிம்பா வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். ஜப்பானின் புகிஷிமா அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரால் தென்கொரியாவின் கடல் மீன்கள் கதிர்வீச்சுக்குள்ளாவதாக எழுந்த புகார் தவறான கருத்து என ஜப்பான் தெரிவித்தது. இந்நிலையில் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜப்பான் பிரதமர் கிஷிடா தென்கொரிய தலைவர்களுடன் அமர்ந்து புகிஷிமா அணுமின் நிலைய பகுதியில் பிடிக்கப்பட்ட மீன்களை சமைத்து சாப்பிட்டனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 3 சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்த நிலையில் சைபர் வழக்கில் இம்ரான்கானின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 13 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி நினைத்த 343 ரன்களை எடுக்க நேபாள அணி துடிப்போடு ஆடி வருகிறது. மூல்தான் நகரில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி டாஸ் வென்று முதலில் ஆடியது. வருகிற அக்டோபர் 5 முதல் 19 வரை ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது. அக்டோபரில் 8 சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான ஆட்டத்திற்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 4 தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. We'll be right back.